வணக்கம் மிஸ்டர் எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று கேம் விளாட ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நேற்று நேற்று ஒரு மேட்ச் போட்டாங்க, ஆல்மோஸ்ட்டு ஜெயிச்சிட்டேன். அதாவது ஜெயிச்சிட்டேன், புறா பிடிச்ச பசங்க ஒராளில் போச்சா? என் புறா பிடிச்ச பசங்க நீங்கள் தோத்துட்டு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா லாஸ்ட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்களா, அதில் ஒருத்தன் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சென்டரில் போய்ட்டு நின்றுக்கிருக்கேன். பின்னாடி இந்த மாம்பழம் இருக்கு, இவ்வளோ பெரிய கட்டுரை என்ன முன்னாடி வழியே கட்டி வந்துருச்சு, ஜெயிச்சுட்டு அவனை கொடுத்துட்டாங்க. அது பேர் என்ன, போயாவா? அது என்ன போயா கொடுப்பாங்க, அதை கொடுத்துட்டாங்க. போயாவா? அதாங்க, அதுக்கு என்னமோ சிக்கன் டின்னு மாதிரி சொல்லுவாங்க, பப்ஜியில் அது மாதிரி இதில் ஏதோ கொடுக்குறாங்க. சரி ரைட்டு, வா கொடுத்துட்டாங்களே. சரி ரெண்டாவது இடம் மாச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது எவ்வளோ போயிட்டாங்க, உள்ளே போயிட்டானா? நம்ம வர்றதோ விழுந்தது மாதிரி தெரிஞ்சு. நம்ம ஸ்போர்ட்ஸ் தாகத்தை தீர்ப்பதுக்கென்றே வந்து விடு. ஆஜியும் உள்ளே எவனும் இருக்காங்க, நான் இங்கே போகல, வேறு என்னாச்சும் பார்த்து போயிடுறேன். முதல்ல போய் எங்கேயாவது போய் துப்பாக்கி எடுங்க. இந்த வாட்டியாச்சும் லாஸ்ட் வரைக்கும் போனுங்க, போயிட்டு எவனையாச்சும் அட்டாக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒருத்தனையாச்சும் கொள்ளணும். ஆயுதம் இல்லாமல் சிக்கினீங்க, விடிய விடிய கதற கதற அடிச்சு கொண்டு வாங்க. பொண்ணுட்டாங்களே, நேற்று மேட்ச்சில் பொழந்துட்டாங்களே. எங்கே இருந்து தம்பி சத்தம் கேட்குது, ரெடியாக இருந்துக்கங்க, எந்த ஆங்கிள் இருந்தே அட்டாக் பண்ணலாம். கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவு தோலை ஏ காருங்க, கார் எடுங்க போவோம். நல்ல காரா, கார்லாம் இப்போதைக்கு எடுக்க போகிறாங்க, நம்மளும் போட்டு வாங்க. இந்த மாதிரி கார்லாம் நம்ம எவ்வளோ நாளாச்சு பார்த்து. அப்போ ஏறி வாங்குறீங்களா? சீட்டியெல்லாம் இருந்தது. ஆமாம், சீட்டியில் பார்த்தது நல்லா தான் இருக்கு. காரில் நிற்காமல் போயிட்டே இருப்பாங்க, கார்லாம் போட்டுருவானுங்க. இடிச்சு தள்ளிடுங்க பேசாமல், காரை காரை வச்சு வாங்கிறேன். சரிங்க, நான் உள்ளே போயிட்டு வேற ஏதாச்சும் கண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு காரை மட்டுமே நம்பி போக முடியாது. இல்லை, காரை இருந்தாலும் பார்க் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை இல்லை, எவனாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா. இப்போ அது வந்து ஓகே, அப்புறம் பார்ப்பேன். ஷார்ட்கண்ணா? ஷார்ட்கன்னு புல்லட்ஸ் தான் இருக்குது, ஷார்ட்கன் இல்லை. எல்லாத்தையும் மாட்டிடுச்சு. ஷார்ட்கன் தான், எஸ் ஷார்ட்கன்னே தான். இங்கே எங்கே பார்த்தாலும் வீடாக இருக்குது. பிறந்தாலாக தான் வீடு இல்லாமல் தானே சுற்றிட்டு இருந்தான். இப்போ தான் இருக்கே, உள்ளே பூந்து போய் பார்ப்போம் வாங்க. ஆனால் ஆள் தான் இல்லை. ஒரு வேலைங்கண்ணா, நமக்கு முன்னாடியே எல்லோரும் காலி பண்ணிட்டாங்களா? ஐயோ, கையை வச்சுட்டு சும்மா இருப்பா. கையை தெக்கத்துக்கு மட்டும் தான் தப்பு, தம்பி எடுத்துப்பா இதை சுட்டுறாப்புல. இப்போதைக்கு பிஸ்டல் வச்சுக்கோ, அதான் நமக்கு பெட்ரு. இது பாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் எடுக்க முடியாதோ? இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நல்லா பெரிய பார்சலாக இருக்கேன்னு பார்த்தேன். பெரிய பார்சல் தான் இருக்கேன், உள்ளே ஒன்றும் இல்லை. ஏகே 47 M40, இது எப்படி இருந்தது? இல்லைங்க, யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தானே வந்திருக்கோம், இனிமேல் யூஸ் பண்ணி செத்துருவோம். அது உறுதி, தெரிஞ்ச விஷயம் தான். பேக் கிடச்சிருக்கு. இந்த வாட்டி ஒருத்தனையாவது போடணும். ஆ, ஒருத்தனையாவது கொள்ளணும். இந்த வாட்டி சுட்டு கொண்டுட்டு தான் போகிறது. ஃபேமஸ் ஸ்டோரியாக கிட்டே இருக்காங்க பார்த்துக்கணும். ஏன் அவனை ரேமஸ் ஸ்டுடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நம்ம கண்ணுக்கு அப்படித்தானே தெரியுறாப்புல. ரேமஸ் ஸ்டுடியும் தெரியுவார். ஒருத்தனைங்க ஏங்க, நம்ம காரக்காரங்க வாங்கியிருக்கா, ரொம்ப தூரம் வந்துட்டோமோ. நல்ல வேலையாக போச்சு. பார்த்துக்கணும், காரு பக்கத்தில் எவனை வந்து போட்டுற போகிறாங்க. அடுத்த மேட்ச் டீம் மேட்ச் போகலான்ட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீம் மெம்பர் சிங்கிளே முடியலை, இல்லை சிங்கிளே முடியலை. டீமோட வந்து டீம் மெம்பர்ஸை மிஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் ஏங்க, அவங்களாம் டீம் மெம்பர்ஸ் இல்லைங்க, நம்ம 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 உருப்படுக்க அந்த கருப்பு வறுப்புங்க. மொத்தம் அவங்களோட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோமே. இப்படியே சுற்றணும்னா, இதுலேயே சுற்றணும்னா நம்ம ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சி போட்டுவானுங்க. இது போய் ஜம்ப் பண்ணுங்க, அது மாதிரி ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, என்ன பார்த்துருவோம். யூஸ் ஓ ஓ தான் முடிஞ்சு போச்சு, ஆல்ரெடி தான் முடிச்சு டாங்கிலே. உள்ள என்ன புல்லட்ஸ் ஒரே நிசப்தமாக இருக்கேன் இடம். இப்படி தான் இருக்கும், 20 பேர் தாங்க இருக்காங்க, ஆல்ரெடி கொண்டுட்டானுங்க நிறைய பேர். நம்ம தாங்க என்ன கொள்ளலை, யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஓரமாகவே போயிடுவோம், அதான் நமக்கு நல்லது.
20 பேர் தான் இருக்காங்களா? நம்ம எத்தனை நம்பரா? எஸ் 20 பேரே தான். அந்த 20 பேர்ல நம்ம எத்தனை நம்பரா இருக்க போறோமோ தெரியல. பைக் 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 எடுத்துருவீங்கள வந்துட்டான் இவ்வளோ சாகுறதுக்குலையும் எப்படியாவது எல்லா எல்லா ஐட்டத்தையும் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு பார்த்துறேன். ஐ நல்லா இருக்குங்க. ஏய் சிட்டியை நோக்கி ஒரு டிராவல போட்டிங்கன்னா சிட்டியெல்லாம் இல்லைங்க, இடையில சேட்டா கடையில் ஒரு டீயை வாங்கி அடிச்சுட்டு போயிடலாம். எஸ் போகிற உள்ள சேட்டா கடை இருந்தால் பார்த்து ஒரு நல்ல ஒரு கொட்டை வடிகட்டி வாங்கி அடிச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவோம். அப்படியே ஒரு தங்கராஜா வாங்கி வாங்கி அடிச்சுட்டு போயிடலாம். சிச்சி அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க, புகைப்பிடித்தல் நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுங்க. அதை சொல்லி சொல்லி தானேங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எஸ் அது அவனுங்க மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது இல்லை. வந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டான். இல்லை இல்லை இது வேற இடம், வேற வேற என்ன கண்ணுது என்ன மாற்றுவோம். சேஃப் ஏதாச்சும் பேக்கு ஹெல்மெட்டு இது மாதிரி ஏதாச்சும் கிடச்சா தானே நல்லா இருக்கும். பேக்கப் புல்லு எல்லாமே ஃபுல்லாக வச்சேங்க. நடிக்குது பாருங்க காரு, இதெல்லாம் டம்மி. காரு கொஞ்சம் அடி வாங்கிதான் இருக்குது. இதெல்லாம் டம்மிங்க, செட்டுக்கு வந்திருக்க. எஸ் அடித்து நகர்த்தி அனுப்பியிருக்காங்களே. ஆளை தவிர எல்லாத்தையும் சுடுங்க. ஆனால் ஆழத்தை எவ்வளோங்க மெக்கானிக் செட்டில் ஒரு வயலை காணும். எல்லா பேர் இதே வந்துட்டேன் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஐயோ வெது வந்துச்சுங்க, இதுக்கு பாருங்க சைடில் எது இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் இதில் சிக்கனம்னா நம்ம செத்துருவோம். அதனால இதுலேருந்து ஓடிக்கணும், ஓடி ஓடிக்கணும். அந்த இதை இடம் மறந்துகிட்டே வருதா, அதுக்குள்ளே நம்ம ஓடிக்கணும். ஐயோ நம்ம பைக் எங்கே இருக்குது? பைக்கை காணுமே, நல்லா வந்து சிக்கிட்டேனடா அது மாதிரி இருக்கு. இதுக்கு தான் எடுக்கிற இடத்துல பார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? இங்கே பைக்கு வேணா இங்கே பார்க் பண்ணி வச்சிட்டேன் அவன். ஓ நம்ம தான் பார்க் பண்ணதா? இங்கே இடம் தெரியாமலே சுற்றிட்டு இருந்திருக்கோம். அடிச்சுடுங்க சீக்கிரம் போ, வரலாம் இல்லை பிரேக் ஏதோ இருக்குது. ஹெல்மெட் இருக்குங்க, ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ட்ராவல் பண்ணக்கூடாது. தலைக்கவசம் உயிர்கவசம். ஓ ரூல்ஸ். எஸ் ஃப்ரீ ஃபயர்லேயும் ரூல்ஸை கடைபிடிக்கிறீங்க. எல்லாத்துலேயும் ரூல்ஸை கடை, இங்கே கடைபிடிச்சாதாங்க அங்கே கடைபிடிக்க முடியும். ஹெல்மெட்டு இருந்தால் தானே போட்டுக்கிறதுக்கு, ஹெல்மெட் தான் வாங்கலையே. அதில் இங்கே ஒரு பைக் இருக்குங்க, பரவாயில்ல வாங்க எல்லா பைக்கும். மேம்பாலம் வழியே போயிடுவோம். இந்த இடத்துல அப்படியே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தில் வர மாதிரி ஒரு ஃபைட்டை வச்சா எப்படி இருக்கும்? அதான் நடக்க போகுது, அதான் நடக்க போகுது. எக்ஸ்ட்ராக்ஷன் போயிட்டா இல்லை பாலா படம் போயிட்டான்னு கொஞ்சம் இடத்துல தெரிஞ்சிடும். ஐயோ திரும்பி அங்கேயே போகாதீங்க, போங்க கேப்ல போங்க, கேப்ல கேப்ல போக மாட்டேங்குது, கேப்ல உசுறு போய் போல இருக்கு, சீக்கிரமா போங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இதுக்கு மேல பைக் அலோடு இல்லை, அவ்வளோ இருக்கு. நடந்தே தான் போகணும், நடந்து போகிறதா? எவ்வளோ ஆல்ரெடி இங்கெல்லாம் அட்டாக், இங்கெல்லாம் நம்ம வசம் இறங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு பயிலையும் காணும், கண்ணு கிட்டினது வரைக்கும் யாரையும் காணும். பேக் பேக் ஃபுல்லாயிருச்சு. ஷோ சார் வகை நல்லா மாட்டிட்டோமோ, வழி கிடையாது. ஜாம் ஜாம் ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுங்க? என்ன மேலே ஏற மாட்டேங்கிறாப்ல, அப்படியே சைட்லேயே வேணும்னா ஓடி பாருங்க. ஏறிடுறாப்ல சைடில் எப்படி ஓடுறது? ஓரமாக அப்படியே ஓடிடுங்க எப்படியாவது. ஐயோ பின்னாடி வேறு இது வந்துருச்சு, நல்ல வேலை. ஸ்பீடாக போப்பா தம்பி, சத்தம் ரொம்ப குளிரமாலில் இருக்குது. மாட்டினோம்னா சீக்கிரம் செதஞ்சிருவோம். இது எவ்வளோ தூரம் வரும்? அது கடைசியே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அது பாதை வந்து வச்சுருந்துச்சுனா குறுகி லாஸ்ட்டில் அது சின்னமாக குறுகும்போது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கோல், அவங்களுக்கு ஒரு வின், அவங்க தான் வின்னு. டெக்னோலாம் வேண்டதில்லை, செப்பலி காட்டம் ஒன்லி டிக்கில் வேணும். எல்லாத்தையும் நம்ம பசங்க எடுத்து போயிட்டாங்க ஆல்ரெடி வந்து. நம்ம தாங்க ஆக லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே யாரும் இருக்காங்களா இல்லையான்னே தெரியல. யார் இருக்கா எங்கே போகிறான் எதுக்குமே தெரியாமல் போய்கிட்டு இருக்கான்.
யாராச்சும் ஒருத்தனை பார்த்தா ஒரு ஷூட் பண்ணலாம் பார்த்தா ஒருத்தனையும் காணுமே. என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கும் அது? ஃபேக்ட்ரின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. வீடே காலியாக இருக்குது. இந்த இதுக்கில் மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் யாரும் இருக்க படுக்க முடியாது. பெட் இருக்கு ஆனால் படுக்க முடியாது. எல்லாம் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ஆரம்பிச்சிருச்சு அபாய சங்கு. தம்பி உனக்கு அபாயம் கிட்டே வந்துருச்சு. ஷூட் பண்ணுறாங்க இங்கே. வந்துட்டாங்க வந்துட்டாங்க சொல்லுங்க. இங்கே போங்க, இங்கே யாரோ இருக்குங்க. யாரோ பைக்கில் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஓட்டா ஐயோ பக்கத்தில் எங்கே வர்றாங்க? இங்கே பைக்கில் ஓட்டி ஏற்றினான்னு நம்ம சத்தமுங்க. இப்போ தான் ஒருத்தர் தெரிஞ்சா அதுக்குள்ளே இங்கே ஆகும். அவனையும் கொண்டாங்க ஏறி ஒருத்தமே உட்காந்து. நம்ம யாரையாவது அடிப்புன்னு நினைக்கும் போது அவனை அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஜாக்கிரதையா இருக்குங்க, நம்மளை போட்டுற போகிறானுங்க. அதுக்கும் பின்னாடி பார்த்துக்குங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்து ஏறிடாங்க மேலே. தம்பி யாராச்சும் இருக்கீங்கண்ணா? ஐயோ வெடிக்க சொன்னேன், இது வேணாம் வேணாம், இது வந்துருச்சு, நம்ம இங்கே நிற்க கூட ஓடிடுவோம். நிற்க பாருங்க, ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கான். மண்டையில் போடுங்க, சூடக்கூடாது இடத்துல. ஐயோ போட்டா ஓடுறது நல்லதுங்க. சுடுறாங்க சுடுறாங்க, ஓடுங்க 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 ஓடுங்க. அங்கே நிற்கிங்கண்ணா, கேப்பு கேப்பு கிடைக்கிறதுல செவர் விளாடு. அது செவர் மாதிரி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நம்மளை மாதிரி தனியாக எதுவுமே இல்லாமல் விளாடுண்டா முடியுமா? முடியாது. போட்டானு ஐயரு காரில் விரட்டி வர்றாங்க. கார் வந்ததை நம்ம பார்க்க பரதேசி நாய். இது நம்ம தப்பு இல்லை, அவன் தப்பு. நம்ம கண்ணு முன்னாடி வந்தா தானே நம்ம சொல்ல முடியும். நெஞ்சுக்கிட்டே சண்டை போடுறாங்கடா. எப்படி ஏதாவது சமாளிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல ஒரு இதில் சந்திப்போமா.